ஈரோடு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிமுக எம்பி கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைந்திருக்கிறார். பாபு, என்ன நடந்தது விரிவாக சொல்லலாம். வணக்கம் லாவண்ய. ஈரோடு தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் கணேசமூர்த்தி, இவர் இன்று பகல் 11 மணி அளவில் ஈரோடு ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காவல்துறை விசாரணையில் அவர் கடந்த ஒரு வார காலமாக மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், அதனால் சல்பாஸ் என்ற விவசாயத்துக்கு பயன்படும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை அவர் உட்கொண்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து தற்போது 3 மணி நேரம் ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது செயற்கை சுவாசத்துடன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர் கடந்த 3 முறையாக எம்பியாகவும் கடந்த 1989 மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. லவணியா, விவரங்களுக்கு நன்றி. பாபு, ஈரோடில் தற்போதைய எம்பி கணேசமூர்த்தி 76 வயதாகும் நிலையில் அவர் தற்கொலைக்கு மீண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கணேசமூர்த்தி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், சர்ப்ராஸ் என்ற மாத்திரையை அவர் உட்கொண்டு தற்கொலைக்கு மீண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாபு, தற்போது காவல்துறையினர் தரப்பிலிருந்து எதுவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? இது தொடர்பாக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாபு. போயிருங்க சார்.